நான் இந்த படத்துக்கு பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு மேலே இயக்குனர் பகவதி பாலாசாரன் அப்படிங்கிறத சொல்லணும். என்னென்னாக்க, எல்லாரும் படம் எடுக்கிறாங்க, எவ்வளோ படங்கள் வருது, ஆனால் அந்த படங்களில் என்ன தத்துவங்களை சொல்கிறாங்க, என்ன கதை அம்சத்தை சொல்கிறாங்க, என்ன தீம் சொல்கிறாங்கங்கிறது ஒருபுறம் இருக்க, எடுத்த படங்கள் நிறைய வராமல் வடபழனியில் எவ்வளோ மூடி கிடக்குது. பகவதி பாலாசாரன் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு படத்தை கையில் எடுத்தாலும், ராமாயணத்தில் ஒரு காட்சியில் சொல்லுவாங்க, ராமன் வராரு, வந்து வில் உடைக்கிறதுக்கு வராரு, வில் உடைக்க வரும் பொழுது வந்து வில்லை பிடிக்கிறாராம், அதுதான் பார்க்குறாங்க, உடஞ்சி கீழே கிடக்குதான். எடுத்தது கண்டனன், இட்டுறது கண்டனன்னு சொல்கிறாங்க. அதான் எடுத்தது மாதிரி இது தெரிஞ்சுதான், கையில் வில்லை பிடிச்சதாக தெரிஞ்சால் உடஞ்சிதான். அதுபோல் பகவதி பாலாசாரரை பொறுத்த வரைக்கும் படத்தை கையில் கேஷ் பண்ணுவாங்க, பார்த்த படம் எப்போ ரிலீஸ் ஆகிருக்கணும். அந்த ஒரு மகத்தான திறமை எனக்கு தெரிஞ்சு திரையுலகத்தில் என்னுடைய அனுபவத்துக்கு என்னுடைய கண்ணோட்டத்துக்கு அப்படி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. என்ன ஆனாலும் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அது ஒரு பெரிய ஒரு கிரேட். அது நான் பகவதி பாலாசாரரோட நாலுங்கிற படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, முதல் வாய்ப்பு அதில் தான் கொடுத்தாங்க. அதுலேருந்து தொடர்ந்து ஒரு எட்டு படங்கள் நான் எழுதிட்டு சாரோட இருக்கிறேன். சாருக்கு சார் எடுக்கிற படங்களுக்கு சொல்லணும்னா பெருமையாக கூட நான் சொல்லிக்கிறேன், அவங்க படங்களுக்கு நான் வந்து ஒரு ஆஸ்தான பாடலாசிரியர். இரண்டாவது, நாலுங்கிற படம் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு